பிரித்தானியாவின் புலம்பெயர்தல் கொள்கைகளை புலம்பெயர்ந்தோர் துஷ்பிரயோகம் செய்யப்படும் அபாயத்தை அதிகரிப்பதாக தொண்டு நிறுவனங்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளன. புலம்பெயர்ந்தோர் தொடர்பில் சுற்றி வளைப்புகள், காவலில் அடைத்தல் மற்றும் ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தோரை நாடுகடத்துதல் எனும் பிரித்தானியாவின் புலம்பெயர்தல் கொள்கையால் அவர்கள் தலைமறைவாகும் நிலை ஏற்படலாம் என தொண்டு நிறுவனங்கள் கூறியுள்ளன. அத்துடன் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படும் அபாயமும் அதிகரிக்கிறது என தொண்டு நிறுவனங்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளன. பிரித்தானியாவில் சுமார் 275 வீடுகளில் சட்டவிரோத புலம்பெயர்தல் தொடர்பில் ஒரு வார காலத்திற்கு சுற்றி வளைப்புகள் நடத்தியதாக இம்மாதம் கடந்த மாதம் 27 உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து 85 சட்டவிரோத பணியாளர்கள் காவலில் அடைக்கப்பட்டனர். 200 அதிகமானோர் நாடு கடத்தப்பட்டனர். இப்படி புலம்பெயர்ந்தோரை குறிவைத்தடுக்கும் நடவடிக்கைகளால் உருவாகும் அச்சத்தால் அவர்கள் தலைமறைவாகுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பணி வழங்குவோர் மற்றும் ஆட்கடத்தல்காரர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்படவும் வழிவகை ஏற்படலாம் எனவும் 80 அதிகமான தொண்டு நிறுவனங்கள் அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளன. அத்துடன் ஆவணங்கள் அற்று புலம்பெயர்ந்தோரின் நிலையை முறைப்படுத்துவதற்கான வழிமுறையை எளிதாக்குமாறு அவர்கள் உள்துறை செயலாளருக்கு கோரிக்கையை விடுத்துள்ளனர்.